அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம 19வது அழிவில்லா ஆட்டத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1893 நடந்த ஒரு அழிவில்லா ஆட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ரூடாஃப் ரெசோஸ் சரோஸ்க் அப்படிங்கிற ஒரு ஒயிட் பிளேயருக்கும் ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஜேக்கப் வோல்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். ஸோ இது ரொம்பவே வந்து பழமையான ஒரு ஆட்டம், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆட்டம். ஏன்னா 19 கேம் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு கேம். ஓப்பனிங்லேருந்தே ஒரு பெரிய ட்விஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து கேம்பிட் அப்படின்றதால எஸ்பெஷலி இந்த டேனிஷ் கேம்பிட்னு சொல்லி விளையாடுவாங்க அதில். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இங்கே நம்ம வந்து கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்த அந்த பிளேயரை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் விவரிச்சாகணும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா செக்கில் பிறப்பார். பட் உடனே வந்து ஹங்கேரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணதால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரியன் மாஸ்டராக வந்து இருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவரை வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய பதினாறாவது வயசில் தான் வந்து செஸ்ஸு கற்றுக்கவே ஆரம்பித்தார். ஓகேங்களா, டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் இருக்குது. ஏன்னா விக்கிபீடியா சோர்ஸ்லேருந்து நானும் பார்த்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த செஸ்ஸு கற்றுக்கும் போது ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு அவருக்கு வந்து அந்தளவுக்கு காசு கிடையாது அந்த நேரத்தில் அவருக்கு. அதனால் என்டையர் அந்த புக்கு மொத்த புத்தகத்தையும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, உட்காந்து கைப்பட எழுதி அதுக்கப்புறம் படிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு தன்னை செஸ்ஸுக்காக வந்து அர்ப்பணித்து அதை கற்றுக்கிட்டவர் ஒருத்தர். ரொம்ப சிறு வயதிலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு டாப் 10 கிராண்ட் மாஸ்டர்ஸ், அப்போது அந்த டைமில் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ்ன்ற பட்டம் கிடையாது. ஸோ டாப் 10 பிளேயர், வேர்ல்டு டாப் 10 பிளேயர்ன்ற அந்த குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை வந்து எட்டினார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே இறந்துடுறாரு. 26, 27 வயதுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. ஸோ எனிவே, ஸோ வித் திஸ் நம்ம வந்து இப்போது கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த சரோஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இவரோட கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் இந்த கேமை. அதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் இவரோட கேம்ஸ் நிறையா கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ E4, ஆப்போனண்ட் வந்து E5 ஆடுறாரு, D4. இது வந்து நம்ம வந்து என்ன கேம்பிட்னா வந்து உங்களுக்கு சென்டர் கேம்பிட் அப்படின்னு சொல்லி, அது சென்டர் கேம்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ பொதுவாக வந்து பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். E takes D4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா C3. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேனிஷ் கேம்பிட்டோட மெயின் மூவ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பிளாக்குக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சஸ் இருந்தாலும் மெயின் மூவ்ஸ் எப்போவுமே நம்ம அக்செப்ட் பண்ணுறதான மெயின் மூவ்ஸ். ஸோ அதனால் ஒரு டைம் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு முக்கியமான ரூல் வந்து எனக்கு ஞாபகம் வருது. கேப்பா பிளாங்கா வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான ரூலு. whenever you are playing against a gambit, நீங்கள் கேம்பிட் ஆடும்போதும் சரி, உங்கள் ஆப்போனண்ட் உங்களுக்கு எதிராக வந்து கேம்பிட் ஆடும்போதும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சென்டர் பான் நம்ம தாராளமாக கேப்சர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பான் கேப்சர் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆனால் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டாவது பானும் வந்து கிரீடியாக வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் திஸ் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் வந்து திரும்பவும் தேர்ட் பானை வந்து நீ கேப்சர் பண்ணிக்கலான்றாரு. பட் ஓகே, பிளாக் வந்து கண்டுக்கல. ஹீ டெவலப்ஸ் த நைட். ஓகேங்களா, அதுதான் வந்து நல்ல மூவ் கூட இந்த இடத்துல. ஸோ ஆஃப்டர் திஸ் ஒயிட் வந்து என்ன பண்ணுறாரு, நைட் F3 ஆடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் பிளாக் பிளேயர் வோல்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா Bishop to C5 விளையாடுறாரு. ஸோ Bishop to C5 வந்து ரொம்ப அந்தளவுக்கு பர்ஃபெக்டான மூவ் இந்த இடத்துல கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி வந்து கேம்பிட்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, பிஷப் ஓகே C5 நம்ம டெவலப் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த பிஷப் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குன்றதுனால நமக்கு டாக்டிக்கல் ஐடியாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் D5 ட்ரை பண்ணலாம். ஏன்னா சென்டரை பிரேக் பண்ணி விட்டுறலாம். ஸோ தட் உங்களுக்கு பீசஸோட லைன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நிறையா வந்து உங்களுக்கு டிஃபென்சிவ் சான்சஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு E takes D5, C takes B2, Bishop takes B2. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா Bishop to B4 செக். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பார்த்திங்களா டெவலப்மெண்ட்டை. ஸோ இது மாதிரி ஒரு பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அவர் செஞ்சது Bishop to C5. திரும்ப அவர் கேஸ்லிங் பண்ணுறதா முயற்சி செய்கிறாரு, தப்பு கிடையாது. Knight takes C3. ஸோ இந்த பொசிஷனில் ஒரு பான் மட்டும் அவர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாரு. ஆனால் வந்து ஒயிட்டுக்கு கொஞ்சம் லீட் இன் டெவலப்மெண்ட் இருக்குது, ஓப்பன் லைன்ஸ் இருக்குது. அவருக்கு பீசஸை வந்து பர்ஃபெக்டாக வந்து இல்லைனா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ D6, ஓகே பான் சைன் க்ளோஸ் பண்ணுறாரு. கேசல்ஸ் அண்ட் தென் Knight to G5. ஸோ Knight to G5 அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நேச்சுரலாக எல்லாருமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோம் பொதுவாக அந்த Knight G5 வரும்போது, இது வந்து லாஜிக்கில் எல்லாமே இருக்கே, எதுக்கு இந்த நைட் இங்கே வருது, உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் மார்க் போடுவோம். அதுதான் வந்து ஜேக்கப் வோல்னரும் பண்ணுறாரு. ஆனால் சரோஸ்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த பொசிஷனில் இது வந்து இம்பாசிபிள், எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் எவ்ரிதிங் ஆன் F7 சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ சாக்ரிஃபைசஸ் தி நைட் ஆன் F7. ஸோ அடுத்து ரூக் டேக்ஸ் F7. இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் வந்து தன்னுடைய டிஃபென்ஸை வந்து இழந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் இந்த டாக்டிக்கல் ஐடியா. இப்போ நமக்கு E5 வந்து பாசிபிளாக இருக்குது, ஏன்னா நீங்கள் கேப்சர் செய்ய முடியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னில் இருக்குது, எல்லாமே வந்து டெம்போ கெய்னிங் ஸ்மூத்தாக ஆடுறாரு ஒயிட்டை. ஸோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து ஒயிட்டு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த நைட் டூ அந்த G5 ஐடியா வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெளிவான மூவ், அதாவது முக்கியமான மூவ் அந்த இடத்துல என்னன்னா வேற ஒரு மூவ் பண்ணியிருக்க வேண்டியது. அவர் இந்த மாதிரி பண்ணதுனால ஸோ நமக்கு வந்து டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டூ G5 போனப்போ அவர் H6 விளையாடினார். ஸோ H6க்கு பதில் அவர் என்ன செய்யணும்னா நைட் C6 செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது H3 எதுக்கு விளையாடுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நைட் டூ E5, ஸோ பிஷப் இஸ் அண்டர் அட்டாக், பிஷப் B3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து இங்கே F7 ப்ரொடெக்ஷன் பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு நைட்டு ப்ளஸ் வந்து பிஷப் எல்லாரோட கண்ட்ரோலிங்க இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுனால எனி பீஸ் கேன் கம் டு G4. அப்போ வந்து நமக்கு எதாவது டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து பிளாக்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்கொயரை வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது நல்லது. ஸோ H6 நவ் கிக்கிங் த நைட். இப்போ வந்து அந்த மூவ் பாசிபிள் கிடையாது, பிகாஸ் அவர் ஓன் நைட் இஸ் டிஃபெண்டிங் F7. ஸோ நைட் F3 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் பொசிஷன். இன்ஃபேக்ட் பிளாக் இஸ் பெட்டர், பிகாஸ் அவர் வந்து ஒரு பான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு, டெவலப்மெண்ட்டும் ஓரளவுக்கு பண்ணிட்டாரு. இன்னும் இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் மட்டும் வெளியே கொண்டு வரணும். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் வந்து பெட்டராக தான் இருக்கார், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நைட் C6 விளையாடி நார்மலான ஒரு கேம் ஆடிக்கலாம். பட் H6 நேச்சுரல் மூவ், பட் அது வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நைட் டேக்ஸ் F7, ரூக் டேக்ஸ் F7 அண்ட் தென் E5, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த பொசிஷனில் நைட் டூ G4 ஆடுறாரு. இன்னொரு டிஃபென்சிவான மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து E8 தான் கொண்டு போகணும். ஸோ இந்த பாயிண்ட் D6 பாயிண்ட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது அந்த F6 ஸ்கொயரை நம்ம குயினுக்காக வெக்கேட் பண்ணுறோம். எடுத்துக்காட்டுக்கு குயின் B3 ஆடலாம், குயின் E7, நைட் டூ D5, இது கூட பாசிபிலிட்டி தான். ஐ திங்க் அதுக்கப்புறம் குயின் D7 விளையாடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து பெட்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பிளாக்குக்கு. ஸோ பிளாக் வந்து டைரெக்டாகவே ஐ திங்க் நம்ம வந்து குயின் F6 கூட ட்ரை பண்ணலாம் இந்த பொசிஷனில். ஓகேங்களா, ஸோ D7 போகாமல் நம்ம வந்து இங்கே வரலாம். அதுக்கப்புறம் நைட் வந்து இங்கே ட்ராப் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு லைன் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ஓகே. அண்டு ஒயிட் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம் தான், ஏன்னா இன்னும் ரெண்டு பீஸ் வெளியே எடுத்துட்டாருன்னா முடிஞ்சுது. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா நைட் G4 ஆடுறாரு. ஸோ நைட் G4 ரொம்ப ஆக்டிவான மூவ். காரணம் என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், பிஷப் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ப்ரெஷர் பண்ணுது நைட்டு. அடுத்து பார்த்திங்கனாக்கா ரூக்கு நைட் எல்லாமே ப்ரெஷர் பண்ணுது. அண்ட் பை பிளேயிங் திஸ் நைட் டு G4 இஸ் ஆல்சோ ஓப்பனிங் த டயகனல் ஃபார் த குயின். ஸோ இதுதான் வந்து இந்த மூல பிரச்சனை. ஸோ ஆனால் வந்து அவர் நேச்சுரலாக பண்ணுறாரு இதை. ஸோ நேச்சுரலாக பண்ணாலும் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாருங்கள், E6 விளையாடுறாரு. ஓகேங்களா, இப்போ வந்து அதை பிஷப்போட ஐஸ் கட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, இப்போ வந்து ரூக்கையும் அட்டாக் செய்கிறோம். இப்போ என்ன செய்கிறது, ஸோ அவர் அதை கண்டுக்காமல் என்ன பண்ணுறாரு, குயின் H4 ஆடுறாரு. ஓகேங்களா, ஆல்ரெடி கேம் வந்து கொஞ்சம் டெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ E டேக்ஸ் F7, இது வந்து செக்கோட வருது, அதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கிங் F8, பிஷப் F4. அவரோட ஐடியா ஓகே, இப்போ நான் செக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பிஷப் F4 விளையாடிட்டு பீஸை வந்து நான் வந்து இப்போ வந்து செக்மேட் த்ரெட்டை நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பொசிஷன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோஃபார் பிஃபோர் ஐ திங்க் இந்த இடத்துல இந்த நைட்டு இந்த மூவ் அலோவ் பண்ணார் இல்லையா, E6 மூவ் அலோவ் பண்ணாங்க இல்லையா, அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பெட்டராக இருந்தார். பட் ஆஃப்டர் திஸ் E டேக்ஸ் F7 ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங்ன்ற மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்கா எல்லா பீஸும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஒயிட்டுக்கு. ஒன்லி திங் இஸ் இந்த மேட்டிங், அதாவது இங்கே ஒரு அட்டாக் மாதிரி சும்மா ஒரு இமேஜினரி தான், இது ஒன்றும் பெரிய அட்டாக் கிடையாது. இதை டிஃப்யூஸ் பண்ணினா கேம் இஸ் ஓவர். ஸோ எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறாருன்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த மூவ்ஸ். ஜஸ்ட் ஒரு 4-5 மூவ்ஸ் தான் இருக்குது. ஸோ நைட் டேக்ஸ் F2, நைட் இஸ் அண்டர் அட்டாக். இந்த மூக்கு பதில் அவர் நைட் F6 கூட விளையாடலாம். இன்னும் கேம் வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா நைட் F6, குயின் D2, நைட் C6, நைட் D5, நைட் டேக்ஸ் D5, பிஷப் டேக்ஸ் D5. ஸோ இப்படி வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அவர் செஞ்சது வந்து ரொம்ப க்ரீடியான ஒரு ஆப்ஷன். ஏன்னா வந்து ஓகே, ஐ ஹேவ் அ மல்டிபிள் ப்ரெஷர் ஆன் F2, நான் ஏன் கேப்சர் பண்ணக்கூடாது. ஸோ கேப்சர் செய்யும்போது என்ன பண்ணுறாரு, குயின் E2 ஆடுறாரு. ஆல்ரெடி இங்கே தர் இஸ் எ மேட்டிங் நெட். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் வந்து நமக்கு மேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டிஃபென்ஸ் செஞ்சாகணும். ஸோ நைட் G4 செக்கு கொடுக்குற டிஸ்கவரி செக்கு. ஸோ கிங் H1 அண்ட் தென் பிஷப் டு D7. ஓகே, செக்மேட் இருக்குது, நான் ஒரு டைம் டிஃபெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சாரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரூக் எடுத்து வந்து வச்சு திரும்பவும் அதே மேட்டை வந்து திரும்பவும் த்ரெட்டன் பண்ணுறாரு, ஆர் ரெனுவல் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, ஆர் இந்த மேட்டை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணி மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் பார்க்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இப்போ ஓகே இங்கே உனக்கு ஒரு 2 பாயிண்ட் வந்து ப்ரெஷர் இருக்குது, ஓகே 2 டிஃபெண்டர் இருக்கிறாங்க, உனக்கு 2 அட்டாக்கர் இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நார்மலாக வந்து நேச்சுரலாக நைட் C6 விளையாடுறாரு. ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போது மேட்டை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மேட்டு தான். ஸோ அவர் வந்து 1893லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மூவ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ பிரில்லியண்ட்டான மூவ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு குயின் சாக்ரிஃபைசஸ் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸில் ஐடியா வந்திருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குயின் E8 வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பிரில்லியன்ட் மூவ். ஸோ குயின் E8 வந்து நம்ம ஏன் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 2 கேப்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பிஷப்பாலையும் வெட்டலாம், இல்லை ரூக்காலையும் வெட்டலாம். எப்படி நம்ம செஞ்சாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா F takes E8 வந்து செக்கு. ஸோ இங்கே வந்து ஐடியா வந்து நம்ம குயின் ப்ரொமோஷன் பண்ணி நம்ம செக்மேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக குயின் ப்ரொமோஷன் பண்ணுறதுனால தேர் வில் பி நோ செக்மேட், அதனால கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வேறு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இங்கே வந்து டபுள் செக் வந்து இருக்குது, டபுள் டிஸ்கவர்ட் செக் வேறு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த செக் இருக்குது, அதனால தான் இந்த மூவ் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த லைன் கிளியர் ஆனதுக்கப்புறம், எஃப் லைன் கிளியர் ஆனதுக்கப்புறம் we can do this. ஆக்சுவலாக இது வந்து போர்டில் அவர் செஞ்சார். ஸோ Bishop takes D6 இஸ் எ டபுள் செக்மேட். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது. என்னோட சஜஷன்ஸ் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வரும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.